எனில் முடிவுகளை உங்களுக்கு சாதகமாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அஇஅதிமுக தேர்தல் அதிகாரிகளுக்கு கொடுக்கிறதா? மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் நேற்று ரெண்டு தடவை போனார். எதுக்கு போனார்னு அவருக்கும் தெரியல. ஆனால் இரவு முழுவதும் நீட்டிப்பதற்கான காரணம், இந்த நைட்டில் ஏதோ ஒன்று கோல்மால் பண்ண போகிறாங்க, காலையில் ரிசல்ட் மாறும் அப்படின்னாங்க. எங்கே மாறி இருக்கு காலையில் ரிசல்ட்? என்ன ஒரு 50-50 ரேஷியோ அதே தானே போய்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் ஏன் அந்த குற்றச்சாட்டு வச்சது போயின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ப்ரெஷரில் இருக்கீங்க. எதிர்கட்சி தலைவரும் அவர்கள் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களை மகிழ்விக்க வேண்டிய ப்ரெஷரில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா 80% 90% ஜெயிச்சிடுவோம், அதுக்கு தான் இந்த உள்ளாட்சி நாம தான் அடுத்தது அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சுட்டு தான் நீங்கள் வந்து உள்ளாட்சிக்கணும். முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே இதை வெற்றி எதிர்பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் கொடுத்த பிக்சர்னா 80-90% அந்த ப்ரெஷருக்கு இப்போ காரணம் சொல்லணுங்கிறதுக்காக தான் மரியாதைக்குரிய திரு சரவணன் அவர்களும் சரி, அவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, நாங்கள் 90% ஜெயிச்சிருப்போம், நாங்கள் 80% ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அவர் தொண்டர்களை குசிப்படுத்துறதுக்கு இவங்க காரண காரியம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, தூத்துக்குடியை கேட்டீங்க, உடனே அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை, உடனே சேலத்துக்கு போயிட்டார். ஆனால் தூத்துக்குடி சேலமும் ஒரே தட்டில் தராசில் வைத்து பார்க்க இல்லை. அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்தபோது அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவர்கள் தான் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தாங்க. இப்போ அரசு தீர்க்கமாக எடுத்த முடிவு என்பது மக்களால் பாராட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம. நீங்கள் தீர்க்கமான எடுத்த முடிவுங்கிறது துப்பாக்கி சுட்டா சொல்கிறீங்களா, ஆலயம் முடியாத சொல்கிறீங்களா? இல்லை, செந்திலுக்கு கேட்கணும்னா துப்பாக்கி சுடுதா செந்திலுக்கு? இல்லை, நான் ரெண்டு முடிவுகளும் அரசு எடுத்த முடிவு. அரசுக்கு வந்து மக்கள் நலன் தான். அரசினுடைய முடிவு ரெண்டு முடிவுகள், அதில் எது ஆலயினால் மக்களுக்கு பாதிப்புன்னு அரசு தீர்க்கமாக ஆலயம் திறக்க மாட்டோம் எடுத்த முடிவு மக்களிடம் வரவேற்பை பெற்றது. இல்லை, நீங்கள் தெளிவாக சொல்லணும் இல்லையா, கேட்கிறேன். மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனால கேட்குறேன். உங்கள் கட்சி அரசு யார் வந்து மக்களை சுடணும்? உங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சரும் மான செம்மலை இணைப்பில் வந்திருக்கிறார், அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பாக இந்த சேலத்தில் வந்து பல இடங்களில் இன்னமும் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வந்து வெளியிடப்படுவதில் அங்கே முரண் இருக்கின்றன, அது நேர்மையாக நடைபெறவில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக திமுக வைக்கிறது. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த குற்றச்சாட்டுகளை கூடுதலாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் வைக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் திமுகவினுடைய வெற்றியை நீங்கள் உங்கள் வசம் ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கிறீர்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை திமுகவின் தரப்பில் சரவணன் வைத்திருக்கிறார். அது எப்படி சார் முடியும்? சரவணன் கிட்ட கேளுங்க, எப்படி முடியும்? அதாவது இவங்க சில விளம்பரத்துக்காக, இப்ப நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி, இவங்க சும்மா வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணி வர்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நாங்க தான் வெற்றி பெறுவோங்கிற ஒரு மாயை ஏற்படுத்துறதுக்கு இவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ இல்லையில. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் முறையா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முறையாக தேர்தல் கிட்டத்தட்ட முடிகிற தருவா இருந்து முடிச்சு வச்சுட்டே சொல்லலாம். இங்க வந்து தாமதத்துக்கு வாய்ப்பே இல்லை, தாமதம் நடக்கல. இவங்க என்னன்னா, அவங்க திமுக உள்ளருடைய என்ன நினைவு, அதாவது அவருடைய திமுக தலைவர் ஸ்டாலினுடைய டார்கெட்டே எங்க சீஃப் மினிஸ்டர் தான். எங்க சீஃப் மினிஸ்டர் டார்கெட் பண்ணி அவர் மாவட்டத்துல இந்த மாதிரி குழப்பம் பேருன்னு அதாவது தாமதப்படுத்துறாங்க. ஏன் சார், அங்க வந்து அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, எப்படி போய் அங்க போய் நம்ம இது பண்ண முடியும்? இது டிலே ஆகிறதுக்கு காரணம் உங்களுக்கு அஞ்சு, ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு வாக்குகள், அதை பிரிக்கணும், பிரிச்சு தனியா பண்டில் பண்ணணும், பண்டில் பண்ணி தனித்தனியா எழுதணும், ஊராட்சி வார்டு உறுப்பினர், அடுத்து ஊராட்சி தலைவர், அப்புறம் நம்ம ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், இதுக்கு வந்து காலதாமதம் இயற்கை ஆகத்தான் செய்யும். இதே நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தேர்தல் முடிவு எப்பொழுது அறிவிக்கப்பட்டது, எப்பொழுது கால அவகாசம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், எப்படியெல்லாம் அந்த முடிவை அறிவித்தார்கள் என்பது நாடெடுத்த விஷயம். அதாவது அவங்க என்னமோ அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, தான் திருடி பெறவே நம்ப மாட்டார் என்று சொல்வதை போல, இவங்க ஆட்சியில செஞ்ச தப்ப நாங்களும் செஞ்சிருவோமோன்னு இவங்களுக்குள்ள ஒரு பயம், இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், அதுதான் முடியும். நேர்மையா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் மிக நேர்மையாக பாரபட்சமின்றி நல்ல முறையில நடந்து வெற்றிகள் அறிவிக்கிறேன். இவங்க வெற்றி வந்திருக்காத திமுக, இப்ப நாங்க ஏதாவது நாங்க வந்து இதுல ஏதாவது தலையீடு அரசு தலையீடு செஞ்சு முடிவை மாற்றுறதுன்னா இவ்வளவு வெற்றியை அவர்கள் திமுக பெற்றிருக்க முடியாது. என்ன சொல்ல போற, அதிகாரிகள் மேல பழி போடுறாங்க. அதிகாரிகள் வந்து உங்களுக்கே தெரியும், நேரியாளர் அவர்களே உங்களுக்கே தெரியும், தபால் ஓட்டு யாருக்கு விழுந்திருக்கு அதிகமா? தமிழ்நாடு முழுவதும் தபால் வாக்குகளில் கிட்டத்தட்ட 80-90 விழுக்காடுகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறான வந்து செல்லாதுன்னு அறிவிக்க முடியாது. இதுல வந்து அந்த முறைப்படி அந்த பாரத்தை பூர்த்தி பண்ணி இரண்டு கவரையும் பூர்த்தி பண்ணி போட்டிருந்ததுதான், எந்த இதுவும் செல்லாது. அதே மாதிரி அதிகாரிகளை பொறுத்தவரையிலும் தபால் வாக்கு ஆளுங்கட்சிக்கு தான் அதிகமா இருக்குது.
அப்படி இருக்க அந்த அதிகாரிகள் தான் கவுண்டிகளே இருக்காங்க. தேர்தல் முறையாகத்தான் நடந்திருக்கிறது, முடிவுகள் முறையாகத்தான் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விளம்பரத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம், விளம்பரத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி மீண்டும் வேண்டும் என்று பழியை போடுகிறதே தவிர இது கொஞ்சமும் உண்மை இல்லை. நன்றி திரு செம்மலை, உங்களுடைய கருத்துக்களுக்கு. திரு கேசிபி, இதுல இந்த வந்து கொண்டிருக்கக்கூடிய முடிவுகள் யாருக்கு லெசன் அப்படின்னு நினைக்கிறீங்க, யாருக்கு பாடம் நினைக்கிறீங்க? அதாவது இந்த முடிவுகள் எதை காட்டுதுன்னா, பெரும்பான்மையாக இந்த ஊரக உள்ளாட்சி அப்படிங்கிறதுல வந்து 90% மேலே அதிமுக வந்து வழக்கமாக வெற்றி பெற்ற ஒரு பகுதிகள். இந்த தேர்தல்லையும் அந்த மாதிரி தான் அந்த முடிவுகள் இருக்கணும். இதைத்தான் முதலமைச்சரே எதிர்பார்த்தாரு, திரு ஸ்டாலின் அவர்களும் வந்து எதிர்பார்த்தார். அதனால தான் இந்த தேர்தலை நிறுத்துறதுக்கு அவங்க திரும்ப திரும்ப வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முடிவுகள் வந்து இன்றைக்கு வந்து ரெண்டு சம அளவில் வந்திருக்கு. அப்போ 50-50 வந்திருக்குதுன்னா கூட அப்போ அதிமுகவுக்கு 40% வந்து இதில் குறைஞ்சிருக்குது. அதற்கு என்ன காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வலுப்பெற்றலை, அல்லது ஒரு மக்கள் அங்கீகாரம் வந்து திமுகவை வந்து விரும்பி கொடுத்துட்டாங்கங்கிறது இல்லை. அதிமுகவில் அந்த வேட்பாளர்களை அந்த ஊர் கிராம பஞ்சாயத்துகளில், அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வர்ற பொழுது அங்கங்கே அந்த ஒன்றிய செயலாளர்கள் வந்து அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அந்த கிராம பஞ்சாயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே சின்ன இல்லை, ஆனால் சின்ன இல்லைனா கூட ஒரு இவர் தான் அதிமுக ஆதரவு பெற்ற வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து வரும். ஆனால் அந்த இடங்களில் அந்த கிராமத்தில் செல்வாக்காக இருக்கக்கூடியவங்க சுயேட்சையாக வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க, அவங்க நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ வர்ற பொழுது அந்த வாக்கு சிதறினதில் உண்டான பலன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைக்கு வந்து ஆதரவாக வந்திருக்கு. ஸோ இது இது சரவணன் சொல்லு. இல்லை, அதாவது அண்ணன் வந்து என்னதான் அதிமுகவில் அவர் சேர்த்துக்கலனாலும் இன்னும் அந்த அதிமுக விசுவாசத்தோடைய அண்ணன் பேசி கொண்டிருக்கிறார். இதே தான் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் சொன்னாங்க, இது வந்து திமுகவுக்கு கிடைத்த வாக்கு இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் வந்து வேலூர் தேர்தலில் வெற்றி பெற்றோம், அது வந்து திமுகவுக்கு கிடைத்த வாக்கு இல்லை அப்படின்னாங்க. இப்போது பெரும்பான்மையான இடங்கள் இந்த அராஜகங்களை செய்த பிறகும், அதிமுக இவ்வளோ அராஜகங்களை செய்த பிறகும் பெரும்பான்மைக்கு மேலே 50% மேலே வந்து திமுக தான் வாக்குகளை பெற்றிருக்கிறது. இப்போ வந்து இது திமுக கிடைத்த வாக்கு இல்லை அப்படின்னா அப்போ யாருக்கு தான் ஓட்டு போடுவாங்க? மக்கள் என்ன முட்டாள்களா? ஏன் மக்களுடைய தீர்ப்பை இப்படி கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு கட்சிக்கு தெளிவான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பாராட்டணும். அந்த மனம் ஏன் உங்களுக்கு வரமாட்டேன்து? இது திமுக கிடைத்த வெற்றி இல்லை, எங்களுடைய தலைவர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இல்லை, இது வந்து அவங்களுடைய வீக்னஸ்னா ஏன் யார் உங்களை ஸ்ட்ராங்கா இல்லாம உங்களை யார் போய் சிஏஏக்கு சப்போர்ட் பண்ண சொன்னது? பாஜகவின் எடுபடியாக அடிமையாக உங்களை யார் இருக்க சொன்னது? உள்ளாட்சி தேர்தல் சிஏஏ எல்லாம் எதிரொலிச்சு தான். கண்டிப்பாக 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 சரவணன் அவர்கள் சந்தேகமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்தது தான் காரணம்னு தான் நான் சொல்லியிருக்கேனே ஒழிய, எந்த இடத்துல இந்த மாதிரி வாக்கு மாறுச்சு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை. பல நீங்கள் ஒன்றுமே இல்லை, காங்கேயத்தில் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் ஒரு வாதம் வச்சிங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததால் தான் அஇஅதிமுக தோற்றது அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இப்போ பாஜகவோடு கூட்டணி இருந்தாலும் கூட உள்ளாட்சி தேர்தலில் பெருவாரியாக அஇஅதிமுக தனித்து நின்றதும், இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பாஜகவினர் உள்ளிட்டவர்கள் கூட்டணியாக பங்கு பெறாததும் தான் அஇஅதிமுக இந்த வெற்றி காரணம் சொல்ல வரீங்களா? இல்லை, அதாவது சிஏஏ ஒரு வார காலத்துக்குள்ளே இந்த வாக்குப்பதிவு வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டங்களில் தான் அந்த சிஏஏ வந்து சட்டமாக்கப்பட்டது. ரெண்டாவது வந்து அந்த கோலம் பிரச்சனை, இது போன்றவைகள் வந்து ஒரு மைனாரிட்டி வாக்குகளை வந்து ஒரு சிறுபான்மையின வாக்குகளை வந்து அதிமுகவுக்கு எதிராகவும் அது திமுகவுக்கு ஒரு ஆதரவாகவும் ஒரு எமோஷன்ஸ் வந்து அது ஒரு பர்சன்டேஜ் நிச்சயமாக வந்து அது வந்து மாற்றியிருக்குது. ரெண்டாவது இவர் சொல்கிறது வந்து இவர் நான் சொன்னது இவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். அதாவது வெற்றிங்கிறது வந்து திமுக வெற்றி பெற்றிருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50% இடங்களில் வெற்றி பெற்றிருக்குது. அந்த வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, ஒன்று கிராம ஊராட்சிகளில் வேட்பாளர்களை அந்த ஆதரிக்கிறதுல அதிமுக கூட்டணியில் வந்து போட்டி வேட்பாளர்கள் ஒன்று, ரெண்டாவது வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு 100 அளவில் ஒரு சுமாராக இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக போயிருக்குது, அதிமுக விட்டு வெளியில் போயிருக்கு. அதுதான் இது வந்து எனில் உங்களுடைய கூட்டுப்படி சிஏஏ என்ஆர்சி உள்ளிட்டவை உள்ளாட்சி தேர்தலிலும் எதிரொலித்திருக்கிறது அப்படிங்கிறத. இது இப்போ இன்னைக்கு வந்து சென்ற தேர்தலில் வந்து ஊடக தாக்கம் வந்து இவ்வளவு இல்லை, கிராம ஊராட்சி தேர்தல்களில் ஊரக உள்ளாட்சியில் இந்த முறை ஊடக தாக்கம் வந்து இல்லை, ஆனால் இந்த முறை ஊடக தாக்கம் வந்து அதிகமாயிருக்கு. ஊடக தாக்கம் நீங்க சொல்றது, இப்போ கடந்த முறை செய்திகளை மக்கள் தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது, இப்போ மக்கள் கொஞ்சம்
எல்லா செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அக்கம் அப்படிங்கிற செய்திகள் வந்து போய் சேருது, அவங்களுக்கு வந்து சேருது. செய்திகள் போய் சேர்கின்ற பொழுது அந்த செய்திகளின் அடிப்படையில் மக்கள் முடிவெடுக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் சிஏஏ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது தான் கேசிபியினுடைய வாதம். நம்ம ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் கோவை சத்யன் இதற்கு என்ன பதில் சொல்கிறார், மறுப்பு சொல்கிறாருங்கிறத கேட்டறியலாம். இணைந்திருங்க. Hello.